ஹாய் நேயர்களே, மனிதனும் மர்மங்களும் என்கிற இந்த தலைப்பில் நம்ம உலக ரீதியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய ஆச்சரியமான சாதனைகள், விசித்திரமான மனிதர்கள், பிரமிப்பான யூனோ காரியங்கள் இதெல்லாம் பண்ணுறவங்களெல்லாம் நம்ம நிறைய ரவுண்டு பார்த்துட்டோம். அப்படி என்றால் நம்ம வெளிநாட்டில் தான் இது இருக்கா? நம்ம நாட்டில் இந்தியாவிலேயோ அல்லது குறிப்பாக தமிழ்நாட்டிலேயோ இப்படிப்பட்ட ஆச்சரியமான மனிதர்கள் இல்லையா அப்படின்ற லெவலில் எனக்கு சில கடிதங்கள்லாம் வந்தது. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க சொல்லி இந்த ஐடியா அப்படின்றது இல்லை, இந்த கடிதங்கள் வரும்பொழுதே புதுயுகம் டீம் நாங்கள் தமிழ்நாட்டில் நிறைய தகவல்களை சேகரித்து கொண்டு தான் வந்தோம். அதாவது என்னன்னாக்க, இங்கே ரொம்ப வெளியில் தெரியாமல் ரொம்ப எளிய மக்கள், கிராமங்களில் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம சிட்டின்னு இல்லை, அதுதான் ஆச்சரியம். இது மாதிரி இந்த கிராமங்களிலெல்லாம் தனிப்பட்டவர்கள் ஒரு சாதனைகள்லாம் பண்ணுறாங்க. சாதனைகள்னால் நாங்கள் பார்த்தது என்னென்னா, சராசரி மனிதர்களால் பண்ண முடியாத சாதனைகள். இது விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும், அவ்வளோதான். எப்படிப்பட்ட சாதனைகள் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறதில்லை, நீங்கள் இதை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு புரியும் இது நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு. இதற்கு நாங்கள் டாக்டர்கள், சைக்கியாட்ரிஸ்ட்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. அவங்க இதுக்கு வெவ்வேறு விதமான ஒரு விளக்கங்கள் தரலாம் என்றாலும் கூட, இதெல்லாம் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்றத வந்து சந்தேகத்துக்கு இடமில்லாமல் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இன்ஃபேக்ட் அது மாதிரி விஷயங்களை தான் இப்பொழுது ரொம்ப முதல்ல தமிழ்நாட்டை எடுத்துப்போம். லெட்டஸ் கோ டு சம் பட்டி தொட்டிகள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கெல்லாம் போகலாம். தமிழ் மக்கள், சாமானியர்கள், எளிய மனிதர்கள், அதில் தனிப்பட்ட சில பேர் என்ன விதமான சாதனைகள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது, எங்களுடைய டீம் திரும்பி வரும்பொழுதே அவங்க சொன்னாங்க, ரொம்ப பிரமிப்பாக தான் நாங்கள், பிரமிப்பான உணர்வுகளோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். நாங்கள் கிட்ட போய் எல்லாமே டெஸ்ட் பண்ணோம், அவங்கள பேட்டியெலாம் பார்த்தோம், இருந்தாலும் கூட இது எப்படி சாத்தியம் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியல அப்படின்னு தான் சொன்னாங்க. அதையெல்லாம் நீங்களும் பார்க்க போகிறீங்க. ஓகே, கம் வித் மீ. சாதாரணமாக நம்ம கிராமங்கள் அப்படின்னாக்கா, வெல், சினிமாவில் வர கிராமங்கள் தான் அதிகபட்சமாக நமக்கு தெரியும். உங்களில் எத்தனை பேர் கிராமத்துக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது வசித்திருக்கிறீர்கள் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். பட் ஒன் திங், அங்கே இருக்கிற மக்கள் ரொம்ப எளிய மக்கள், ரொம்ப திருப்திப்பட்டு கொள்கிற ஒரு வயலில் வேலை செய்கிறவங்க இல்லை கூலி தொழிலாளிகள் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் தான். அந்த குடும்பம் அவங்கள்லாம் கட்டுக்கோப்பாக சந்தோஷமாக இருக்கணும்ன்ற அந்த ஒரே ஒரு மனப்பான்மை தான் அவங்களுக்கு, தவிர அவங்களுக்கு பெரிய பேராசை அதெல்லாம் கிடையாது. அட் தி சேம் டைம் இது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே இருக்கிறவர்களுக்கு என்ன விதமான சாதனைகள் புரிய தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிராமத்து மக்கள் என்ன வயல்வெளியில் வேலை செய்வாங்க இல்லை கூலி தொழில் பண்ணுவாங்க அவ்வளவுதான், வண்டி ரேக்கலாக ஒன்றா வேகமாக ஓட்டுவாங்களா, இந்த லெவலில் தான் நம்ம திங்க் பண்ணுறோம். இதுவே சிட்டியில் ஒரு சாதனை அப்படின்னாக்க அதுக்கு ஒரு பெரிய பப்ளிசிட்டி அப்படிலாம் இருக்குது. சி, கிராமத்தில் இருக்கிற சில பேருக்கு இருக்கிற அந்த சாதனைகள் உள்ளே போய் விசாரிக்கும்பொழுது, அவங்க கிராமத்தை விட்டு வெளியே ஒரு ஊருக்கு அங்கேருந்து நகரத்துக்கெல்லாம் வந்து அதையெல்லாம் செய்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஆர்வம் அவங்களுக்கு இருக்கா என்ன அப்படின்றது கூட தெரியல. நம்பர் டூ, ஒரு சாதனைகள் புரியும் பொழுது எதற்காக அந்த சாதனைகள் அந்த கிராமத்து மக்களுக்கு அவங்களுக்காக மட்டுமா அப்படின்ற கேள்விகள்லாம் எழுகிறது. உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய திருப்தி, நான் வித்தியாசமானவன் அப்படின்ற எண்ணம் அது எல்லாருக்குமே இருக்கும். ஒன்று புத்திசாலித்தனமாக ஒன்று பண்ணாலும் என்னமோ, நம்மளாம் பாராட்டும் பொழுது சம்மந்தப்பட்ட ஒரு முகத்தில் ஒரு புன்னகை வருகிறது. அதாவது நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லிட்டேன், இன்டெலிஜென்ட்டாக ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு. அது எல்லா மனிதர்களுக்கும் இருக்குது அப்படின்றது தான் காரணமாக சொல்ல முடியும்.
ஓகே, நான் நீட்டி மொழிக்கு இதை பற்றி சொல்கிறத விட நம்ம அந்த ஊருக்கு அந்த கிராமத்துக்கே போகலாம். ரொம்ப பிரபலமான ஒரு மாவட்டம் வேலூர் மாவட்டம். அங்கேருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அதுவும் பிரபலமான ஒரு ஊர் தான் குடியாத்தம். அந்த குடியாத்தம்லேருந்து மிக அருகாமையில் ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் ஒன்று இருக்குது, கார்த்திகைபுரம் அப்படின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இருக்கிற பொன்னரசன் அப்படின்றவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். பொன்னரசன் வந்து ஒரு கூலி தொழிலாளி தான், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் அதிலெல்லாம் பண்ணுறவர். ரொம்ப எளிய மனிதர். அவர் ட்ரெஸ்லாம் கூட சாதாரண ஒரு கிராமத்தில் எப்படி ட்ரெஸ் பண்ணிப்பாங்களோ அப்படி தான் இருக்குது. அவர் தலையை கூட படியை வாரிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அட் தி சேம் டைம் அவர்கிட்ட இருக்கிற அசாத்தியமான திறமையை வந்து நிச்சயமாகவே நமக்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அது பார்க்குறதுக்கு கூட சுலபமாக இருக்கலாம், ஐ டோன்ட் திங்க் அது அவ்வளோ சுலபமாக செய்ய முடியும்னு. நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம், ஏன் வேற்றுகிரகவாசிகளை பற்றிய மர்மங்களை கூட நாம் இதுவரை இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பார்வைக்கு வைத்திருக்கிறோம். கிரகங்கள் தாண்டிய பின்னும் நம் பக்கத்து வீட்டிலோ அடுத்த தெருவிலோ நம்மை சுற்றி நடந்து வரும் மர்மங்களை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட முடியாது. அப்படித்தான் தமிழகத்தில் நம் கண் முன்னே நடந்து வரும் மர்மங்களை பற்றியும் விசித்திர சம்பவங்களை பற்றியும் அபூர்வ மனிதர்களை பற்றியும் வரும் வாரங்களில் பார்க்கப் போகிறோம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகேயுள்ள கார்த்திகேயபுரம் பொன்னரசன் என்னும் அந்த மர்ம மனிதர் இங்கேதான் வசிக்கிறார். பிறப்பிலேயே சில பல அபூர்வ சக்திகளோடு பிறப்பது ஒரு வகை என்றால் பொன்னரசன் வேறு ஒரு வகை. அவரிடம் உள்ள திறமைகள், வித்தைகள் எல்லாம் முறையான பயிற்சியின் மூலம் அவர் கற்றுக்கொண்டது. ஒட்டுமொத்த கார்த்திகேயபுரம் கிராமமும் அவரை ஒரு அதிசய பிறவியாகவே பார்க்கிறது. சாதாரண கூலி தொழிலாளியான பொன்னரசன் தனது திறமைகளை வார்த்தெடுத்துக் கொள்வதற்காக தன் வாழ்நாளில் பெரும் பகுதியை செலவழித்துள்ளார். பொன்னரசன் போன்ற மனிதர்கள் தீவிர பயிற்சியினால் பெற்ற வியத்தகு திறமைகளால் மக்களுக்கோ சமுதாயத்துக்கோ எந்த விதத்தில் நன்மை ஏற்படும் என்கிற கேள்விக்கு யாராலும் விடை தர முடியாது. ஆனால் இதுபோன்ற சாதனைகளால் ஒரு சாதாரண மனிதனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்கிற கேள்விக்கு ஓரளவேனும் விடை கிடைக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து கொண்டு உன்னை படிப்படியாக தன்னுடைய திறமையை காட்டுகிறது. முதல்ல கொஞ்சம் சின்னதாக, அப்புறம் கொஞ்சம் பெருசாக அப்படின்னு ஒரு கிளைமேக்ஸுக்கு போகிறார் அவர். இந்த திறமையே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பார்க்கலாமே. முதல்ல இசி மரம் ஏறுதல் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, வெல், நம்ம இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க கிராமங்களில் மரம் ஏறாதவர்களே கிடையாது. ஈவன் நகரத்தில் இருக்கிற நம்ம கூட சின்ன பையனாக இருக்கும் மரம் ஏறி இருக்கும் இல்லைங்களா. அதனால் இதில் தென்னை மரம், பனை மரம் ஏறுறவங்க, நுங்கு, தேங்காய் எல்லாம் பறித்து கொண்டு வருகிறவர்கள் ரொம்ப அலட்சியமாக ஏறுவாங்க கட கட கடன். இதை நம்ம பார்த்துருக்கோம். பொன்னரசன் மரம் ஏறுறாரு, பட்டு இதில் கூட அவரால் முடிந்தது. இசி ஒரு ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு லாங் ஜம்ப்பு இல்லை ஒரு மராத்தன் ஓடுறது அப்படின்லாம் ஒரு ஒரு சிலர் ஈட்டி எறிதல் அப்படிலாம் பார்த்திங்கன்னா, அதுக்கு ஒரு ட்ரெயினர், ஒரு கிரவுண்டு, அதற்கான எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் தேவை. நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் அதெல்லாம் கிடையாது. ரொம்ப எளிய மனிதர்கள் ஒன்று சாதனைன்னும் பொழுது அவங்க, அதுக்கு தான் நான் சொல்ல வரேன், தட் இஸ் அவங்களுக்கான வாய்ப்புகள் இருந்தால் இன்னும் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதையும் நீங்கள் யோசிக்கணும்.
எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் தன்னந்தனியாக நாமே ஒரு சாதனை பண்ணணும். அந்த எக்யூப்மெண்ட்லாம் பண்ணுறதுக்கான வசதி என்கிட்ட கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? மரம் ஏறலாம், ஆனால் எப்படி ஏறுகிறார் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அது நீங்கள் பாருங்கள். ஒட்டுமொத்த கார்த்திகேயபுரமும் அதிசய பிறவியாக கருதும் பொன்னரசனின் முதல் திறமை மரம் ஏறுதல். கிராமிய சூழலில் வளர்ந்தவர்களுக்கு மட்டுமே மரம் ஏறுதல் எனும் கலை லாபகமாக கைகூடி வரும். இன்றைய சூழலில் நூற்றில் ஒருவருக்கு மட்டுமே அப்படிப்பட்ட கலை கைவரப்பட்டிருக்கிறது. அப்படி மரம் ஏறும் மிகச்சிலரிடமிருந்து தன்னை தனித்துவத்தோடு காட்டிக்கொள்ள பொன்னரசன் செய்த முயற்சி வித்தியாசமானது. பார்த்தீங்கன்னா தென்னை மரம் ஏறினாங்க, பனை மரம் ஏறினாங்க, பாக்கு மரம் ஏறினாங்க, ஓனர்களும் ஏறுவாங்க, தொழிலாளியும் ஏறுவாங்க. ஏறி தென்னை மரம் பறிப்பாங்க, அதாவது என்னென்ன பறிக்கணுமோ பறித்து கொடுப்பாங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த பசங்களும் ஏறுறதில்லை. ஏன்னா எல்லாம் கம்பெனி எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி ஐட்டம் போயிட்டாங்க. இப்போது ஏறுறது தென்னை மரம் ஏறுறதுக்கு பசங்க இல்லை, அதுக்கு தகுந்தான ஆளுங்க இல்லை. இப்போது ஏறும்போது அவர் வந்து தலைகீழ ஒருத்தர் ஏறுறாருன்னா அது வந்து அதிசயமான விஷயம். சராசரி மனிதர்களைப் போல மரம் ஏறுவதை வெறுத்த பொன்னரசன் தலைகீழாக மரம் ஏற கற்றுக்கொண்டார். கரணம் தப்பினால் மரணம் என்ற வகையில் உயிருக்கு ஆபத்தான இந்த வீர தீர செயலை எந்தவித ஆர்ப்பாட்டமும் இன்றி அமைதியாக அதே சமயம் வேகமாகவும் செய்கிறார் பொன்னரசன். இவர் ஒவ்வொரு முறை தலைகீழாக மரம் ஏறும் போதும் கண்ணிமைக்காமல் பார்த்து மெய் சிலிர்த்து போகின்றனர் கார்த்திகேயபுரத்து மக்கள். என் பேர் ஆர் பொன்னரசன். நான் காத்திகுதி சேர்ந்த சரிவிலூர் பஞ்சாயத்து சேர்ந்தவன். நான் வந்து மரம் ஏறுறாங்களா நேரடியாக ஏறிடுவாங்க. நேரடியாக ஏறுறதுனால மட்டும் நம்ம இதே வித்தியாசமாக தலைகளை ஏறலான்னு சொல்லி இதை ட்ரைனிங் பண்ணேன். 2000 பண்ணின்னு இருக்கிறேன். எத்தனை வரலாம் சொல்லுவாங்க, ஆனால் இப்படி போகலாம் அப்படி வரலான்னு. நான் வந்து தலைகளை மரம் ஏறணும் அப்படின்னு முயற்சி பண்ணேன். முயற்சி பண்ணி பாதி வரைக்கும் ஏறுவோம், திரும்பி இறங்கிடுவோம், விழுந்துருவோம், திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்லாம் செலவு பண்ணி வீட்டிலாம் சொல்லுவாங்க, உனக்கு இந்த மாதிரி வேலையாக அடிப்பட்டு அந்த மாதிரி வேலை செய்கிற திரும்பி அப்படி நாம் விடாமல் முயற்சி பண்ணணும்னு சொல்கிறதுக்கோசரம் இந்த மரத்தை வந்து தலைகளை ஏறணும்னு சொல்கிறாங்கள. அதனால் நம்ம ஏறி தீரணும்னு சொல்லி நான் இப்போ இந்த மரத்தை வந்து தலைகளை ஏறி நல்லா வெற்றிகரமாக அந்த முடிச்சிட்டேன். மேலே ஏறி வெற்றிகரமாக இந்த மரம் ஏறுறதை எனக்கு ரொம்ப சந்தோஷம்.
பொன்னரசன் பண்ணதை பார்க்கும்பொழுது ரொம்ப சுலபமாக இருக்குது இல்லைங்களா? பட் ஆக்சுவலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், டோன்ட் ட்ரை தட். காரணம் என்னன்னு நான் சொல்கிறேன், இதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆகணும் நம்பர் ஒன். ரெண்டாவதாக, மரத்தில் நீங்கள் வர்டிகலாக ஏறும்பொழுது கிராவிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்குது, அதை மீறி நீங்கள் ஏறுகிறீர்கள். அதுக்கு ஒரு பவர்ஃபுல் உந்து சக்தி ஒன்று தேவை, அது உங்கள் கால்களில் தான் இருக்க முடியும். தலைகீழே போகும்பொழுது அதுவும் கைகளை வைத்து கொண்டு நீங்கள் ஹோல் பாடியை தலைகீழே இரண்டு கரங்களால் அமைக்கி மேலே போகிறீங்க. சும்மா ரெண்டு இது ஒன்றா போகலாம், ஒரு ஃபுல் மரம் அது மாதிரி ஏறும்பொழுது யூ ஷுட் ஹேவ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்ட்ரென்த் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன். அண்ட் நம்பர் டூ, நீங்கள் அப்படியே தவறி ஊந்திங்கன்னா, நம்ம இப்படி ஏறும்பொழுது ஊந்தாக்க அதிகபட்சம் காலில் அடிபடும், இல்லை ஃப்ராக்சர் ஆகலாம். நீங்கள் தலைகீழே போகும்போது கீழே ஊந்திங்கன்னாக்க ஸ்ட்ரைட்டாக மண்டை தான் அடிபடும். ஸோ தெர் இஸ் அ கொஸ்டன் ஆஃப் யூனோ சச் எ டேஞ்சர், டெத் கேன் ஹேப்பன் யூனோ. அதை மீறி இவர் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கார், பல முறை கீழே ஊந்திருக்கார். நல்ல காலமாக அவருக்கு மண்டையிலலாம் அடிபடலையே தவிர ஷோல்டர்லலாம் அடிபட்டிருக்கு, ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கார். அது ஏன் முடியாது அப்படின்னு, ஒய்? எனக்கு மர்மமான விஷயம் என்னென்னா, யாருக்காவது மரம் இருக்கும், நீங்கள் வீட்டில் கதவு தாப்பால் போடுறீங்க, நேராக போய் கையால் நம்ம சுற்றி மேலே இருக்கிற தாப்பால் இப்படி போடுறோம், தலைகீழே நடந்துட்டு போய் காலால் நீங்கள் தாப்பால் போடுவீங்களா, அந்த எண்ணம் வருமா? அதுவே ஒரு மர்மம் தான். இவர் வந்து தலைகீழே மரம் ஏறணும். அவர் ஐ திங்க் நெக்ஸ்ட்டு அந்த கட்டவரல், கால் கட்டவரலில் ஒரு அருவாளை வச்சுட்டு தேங்காய் கட் பண்ணாலும் கட் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ப்ராப்ளி லவ்ஸ் அ ட்ரீ ஸோ மச், அதை போய் தொட்டுட்டு கீழே இறங்கி வரார். இது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த கிராமத்து மக்கள் கை தட்டுகிறார்கள். ஏன்னா இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நேரடியாக மரம் ஏறுகிறவர்கள் தான். ஸோ இவர் தலைகீழ பண்ணுறதை வந்து அவங்க புரிந்து கொண்டு ஒரு கரகோஷம் இருக்குது, அந்த சந்தோஷம் அவருக்கு தேவைப்படுகிறது, ஆனால் முகத்தில் அவர் காட்டிக்க மாட்டேங்கிறார். அதனால தான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், இன்னும் கொஞ்சம் டேஞ்சரஸாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணுறார். பயமாக இருக்குது அவருடைய திங்கிங். நம்ம கூடவே இருந்து அவருடைய சிந்தனையோடு நம்ம பயணித்தால் அவருடைய எண்ணங்கள் என்னென்னலாம் நினைக்கிறான்றது கொஞ்சம் பயமாகவே இருக்கும் போல் இருக்கும். அவர் யோசிக்கிறார் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு. சமையல் விஷயமாக ஏதாவது பண்ணலாம். நம்மலாம் வீட்டில் சமையல் பண்ணும்பொழுது நீங்கள்லாம் வீட்டுக்குள்ளெல்லாம் போயிருக்க மாட்டீங்க, லேடிஸ் தான் பண்ணுறாங்க. பட் லேடிஸ் பண்ணும்பொழுது வாண்டலியில் எண்ணெயெல்லாம் போட்டு ஒரு வறுவல் அதெல்லாம் பண்ணும்பொழுது அநேகமாக எல்லா லேடிஸுக்குமே கொஞ்சம் ஒரு எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் தெரித்திருக்கும். நம்மளே கவனிக்கிறோம், எண்ணெய் அது சின்ன கொப்பளம் இருக்குதுன்னா அது எண்ணெய் இதாகிடுச்சுங்க அப்படின்னு. சூடு, பாயிலிங் ஆயில் அப்படின்றத வந்து தாங்க முடியாத ஒரு சூடு, டச் பண்ண முடியாது, கொப்பளம் வந்துடும். இவர் வந்து இந்த சமையல் விஷயத்தில் வாண்டலியில், வெல் அவர் செஃப்பும் கூட நினைக்கிறேன், வடை சுடுறாரு. எப்படி நம்மளாம் வடை சுடுவோம் அப்படின்றத நான் உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொன்னரசன் வடை சுடுகிற கொப்பளிக்கிற ஆயிலில் என்ன கரண்டியை பயன்படுத்தி அவர் வடை சுடுகிறார் அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். தலைகீழாக மரம் ஏறுவதை தவிர பொன்னரசனுக்கு மிகவும் பிடித்த மற்றொரு விபரீத விளையாட்டு நெருப்புடன் விளையாடுவது. திருவிழாவில் வித்தை காட்டும் கலைஞர்கள் போல் தீயை துப்புவது, நெருப்பு வளையத்துக்குள் தாவுவது போன்ற வித்தைகளை எல்லாம் பொன்னரசன் செய்வதில்லை. இவர் இன்னும் ஒருபடி மேலே சென்று கொதிக்கும் எண்ணெய்க்குள் கையை விடும் அளவுக்கு நெருப்புடனும் வெப்பத்துடனும் பழக்கமாகி இருக்கிறார். நம்ம கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கொதிக்குது, அந்த கொதிக்கிறதுல வடையை போட்டு வெந்த பிற்பாடு அவன் கையிலே ஏந்தி எடுத்துறான். சும்மா நம்ம வீட்டில் பார்க்கும்போது அப்படி சொட்டா அப்படி எடுத்துக்கிறோம். ரெண்டாவது, தேலை பிடிச்சி துண்ணு போடுறான், வெட்டுகளையும் துண்ணு போடுறான். இது மட்டும் இல்லை, ஒன்றும் பெரிய விநியாவாக கூட அவங்கறான். அவன் என்னானே சொல்கிறதே எங்களுக்கு முடியல. நம்ம சாதாரணமாக வடை சுட்டாலே கொஞ்சம் கையிலலாம் எண்ணெய் பட்டுச்சுன்னா
பத்து நாள் பதினஞ்சு நாள் ஆகும் அந்த தீ காயம் ஆறுறதுக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இவர் வடையை சுட்டு அப்படியே கையிலே எடுக்கிறாரு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. எப்படி சொல்கிறதுனே தெரில, பொம்பளைங்க நாங்களே வடை சுடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், இவர் பொன்னரசன்றவர் வடையை சுட்டு சாதாரணமாக எடுக்கிறாரு. இது எங்கள் ஊருக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம்தான். கார்த்திகேயபுரத்தில் உள்ள ஒரு டீ கடையில் கொதிக்கும் எண்ணெய்க்குள் கைவிட்டு அவர் வடையை எடுத்தபோது அதை பார்த்த நொடியில் நமக்கு மெய்சிலிர்ப்பு ஏற்பட்டது உண்மை. ஆனால் அந்த வெப்பச்சூடு அவரை எதுவும் செய்யவில்லை. நான் வந்து என் பேர் தேவேந்திரன். நான் காஞ்சிபுரத்துலேருந்து நான் உங்கள் குடியாத்த என் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வந்த இடத்துல நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடை ஆரம்பித்து கொடுத்தேன். கொடுத்த பிறகு ஒரு அதிர்ச்சியமான ஒரு காட்சி ஒன்று இங்கே நடந்துட்டு இருந்தது. நம்ம போய் வேடிக்கை பார்க்கறதுக்காக நாங்கள் போனேன். போன ஒருத்தர் போன உடனே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அந்த எண்ணெயில் கை விட்டு ஒரு வடையை எடுக்கிறாரு, வடையை தட்டியும் போடுறாரு, போட்டு அவர் எடுக்கிறாரு. எடுக்க சொல்ல நான் ஒரு எனக்கு ஒரு பல ஓசனை வந்தது. இல்லை நேற்றே நம்ம கையில் ஒரு பூரி பட்டதுக்கு எண்ணெய்க்கு போல பெரிய கொப்பளம் வந்திருக்குது, அவர் மட்டும் எப்படி இந்த எண்ணெயில் கை விட்டு அந்த வடையை எடுக்கிறாரு அப்படின்றது எனக்கே உண்மையிலே தெரியல. இந்த சின்ன காயத்தை என்னால் உண்மையிலே தாங்கவே முடியல. அவர் வந்து அந்த அஞ்சு விரலில் விட்டு அந்த வடையை எடுக்கிறாருன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்பளம் பொறிக்க சொல்லி வடை எடுக்க சொல்லி இது போல் எண்ணெய் அடிக்குது, மீன் படப்படன்னு வெடிக்கும்போது எண்ணெய் அங்கங்கே தெரிக்குது. இந்த காயத்தில் என்னால் சுமைக்கு தாங்க முடியல. இவர் மட்டும் ஒரு வடையை போட்டு கையில் போட்டு அந்த வடையை எடுக்கிறாரு, அவர் எனக்கே ஒன்றுமே ஒரு அதிர்ச்சியமாக தான் இருக்குது. அவர் பார்த்தா கொதிக்கிற எண்ணெய்க்குள் கைவிட்டு எடுத்த பின்னே அவர் கைவிரல்களில் கூட காயமோ தழும்போ எதுவும் ஏற்படவில்லை என்பதே அவர் திறமைகளுக்கு பின்னால் ஒளிந்திருக்கிற மர்மங்களுக்கு சாட்சி. என் பேர் போனா, எங்க அம்மா கர்ணியில வடை சுட்டுதான் பார்த்துருக்கேன். எங்கள் பெரியப்பா வந்து அஞ்சு விரல எண்ணெய்க்குள்ளே விட்டு வடையை சுட்டு தட்டுன்னு எடுத்து போட்டு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு அதிசயமாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதை பார்த்தீங்களா? அதாவது கொதிக்கிற எண்ணெய் அப்படின்றது விளையாட்டான விஷயம் கிடையாது. நம்ம எல்லாருக்குமே கொதிக்கிற எண்ணெயினுடைய ஒரு துளியாவது நம்ம அனுபவிச்சிருப்போம். இதில் சி இவருக்கு வந்து கொதிக்கிற எண்ணெய் அப்படின்றது ஒரு பொருட்டாகவே இல்லை. இந்த பாயிலிங் ஆயிலில் அப்படி தொட்டிங்கன்னாக்க கையிலாம் கொப்பளம் வந்துடும். இவர் வந்து நல்ல நிதானமாக தான் வந்து வடை சுடுறார். இது மோர் தென் பாயிலிங் அப்படின்னு வரும்பொழுது தீ காயம் அப்படின்றது ஒரு பயங்கரமான விஷயம், உடனே குணமும் ஆகாது. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னாக்க தீக்காயங்கள், எத்தனை விதமான தீக்காயங்கள் உண்டுன்றது உங்களுக்கு தெரியும். இதை நெருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது சரி இதெல்லாம் பாயிலிங், டைரக்டாக நெருப்பாக அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இந்த கேள்வியை யாரோ பொன்னரசன்கிட்ட எழுப்பியிருக்கணும்.
ஆல்ரெடி அந்த கிராமத்தில் அவர் சூப்பர்மேன். அவர் சிட்டியிலலாம் வந்து பெரிய அளவில் மேடைகள்லாம் நிகழ்ச்சிகள் பண்ணி பெரிய பாப்புலராக அதுக்கு டிக்கெட்லாம் வச்சு அதெல்லாம் பண்ணவே இல்லை. அவர் இன்னும் அந்த எளிய மனிதராக அந்த கிராமத்திலே தான் இருக்கார். தனிப்பட்ட ஒரு சாதனைகள் தான் இது. அவர் பண்ணும்பொழுதெல்லாம் அந்த ஊர் மக்கள் பெருமைப்படுகிறார்கள். நம்ம ஊரை சேர்ந்த ஒருவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா அப்படின்ற அந்த ஒரு பெருமை இருக்கிறது. இவருக்கும் தனக்கு மட்டுமல்ல நம்முடைய மக்கள் நம்மளை சார்ந்த இந்த கிராமத்தில் இருக்கிற இந்த எளிய மக்களுக்கு நம்ம இன்னும் எதாவது பண்ணி காட்டணும்ன்ற எண்ணம் வந்துதா? அதுக்குள்ளே நான் ஏன் போகணும்? அவருடைய திங்கிங் என்ன அப்படின்றதே மர்மமாக இருக்குது. பட் அவர் எடுத்த அடுத்த கட்டம் இருக்குது பாருங்கள், நிஜமாகவே பயங்கரமானது. அதாவது பயங்கரம்னாக்க அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரம்மாண்டமான மர்மம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது இந்த ஆயிலை தொடர்றது, தலைகழையறது, இதெல்லாம் ஒரு சாதனைகள், ப்ராக்டிஸ் பண்ணி கூட ஆகலாம். அட் தி சேம் டைம் ஐஸ்னால் ஜில்லுன்னு தான் இருக்கும், நெருப்புனால் சுடும். இதுக்கு என்ன ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண முடியும்? உங்களுடைய பாடி நெருப்பில் வச்சிங்கன்னா அது பொசுங்கும், அதை தவிர்க்கவே முடியாது அப்படின்ற பொழுது இவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்ற ஆச்சரியம் இருக்கும்பொழுது பொன்னரசன் நெருப்பை நோக்கி இன்னொரு காலடி எடுத்து வைக்கிறார். காலடின்னு சொல்ல முடியாது, நெருப்போடு ஐக்கியமாகிறார் அப்படின்னே சொல்ல முடியும். இதெல்லாம் முனிவர்கள், நம்ம புராணத்தில் வர பெரிய சித்தர்கள், ரிஷிகள் அவங்கெல்லாம் பண்ண முடியும். மேஜிக்கை விட்டுருங்க, மேஜிஷியன்ஸ் பண்ணுறது எல்லாமே மேஜிக் தான், நிஜம் கிடையாது. உங்களை ஏமாற்றுகிற ஒரு வேலை, ஜாலியான ஏமாற்றுகிற ஒரு வேலை. பட் இவர் ரியலாக பண்ணுகிற அந்த வேலை என்னென்னா, சுருக்கமாக சொல்லணும்னா நெருப்பை உணவாக சாப்பிடுவது. அதாவது கடித்து நல்லா பகோடா, டே பகோடா, முறுக்கு இது மாதிரி சாப்பிடுகிறது அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு இமேஜின் பண்ணிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். எந்த நிலையில் நெருப்பை அவர் சாப்பிட்றாரு, அதாவது நெருப்பு கொஞ்சம் அணைத்த பிறகு சாப்பிட்றாரா அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். பட் பொன்னரசன் நெருப்பை எல்லார் முன்னாலையும் சாப்பிட்டார். நம்ம டீம் ரொம்ப திகச்சு போய் கொஞ்சம் ஒரு அடி பின்னால் போயிட்டாங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. ரொம்ப பயங்கரமாக இருந்தது, எப்படி முடியும்னு, பகீர்னு இருந்ததுன்னு சொன்னாங்க. தட் வாஸ் அ வேர்ட் தே யூஸ்ட். பொன்னரசன் நெருப்பை என்ன அளவுக்கு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறார் அப்படின்றத உணவாக இருக்கும் அளவுக்கு அப்படின்னு நான் சொல்லிடலாம். அது எப்படின்றது நீங்கள் பார்த்தா தான் பிரமிப்பீர்கள். தலைகீழாக மரம் ஏறியாகிவிட்டது, கொதிக்கும் எண்ணெய்க்குள் கைவிட்டாகிவிட்டது, இதற்கு மேல் வேறு என்ன இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் போதுதான் நாம் யாராலும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமானார் பொன்னரசன். ஆம், பொன்னரசன் அதிசயங்களின் பெட்டகம். ஆனால் அந்த அதிசய மனிதன் நமக்கு அடுத்தடுத்து அதிர்ச்சிகளையே தந்து கொண்டிருக்கிறார். பொன்னரசன் எரியும் விறகு கட்டைகளை எடுத்து அதன் தீக்கங்குகளை விரலால் பீய்த்து வாயில் போட்டு மென்றபோது நமது படக்குழுவினர் அனைவரும் வெக்கித்து போனோம். அவர் தீக்கங்குகளை வாயில் போட்டு மென்றபோது அதன் சத்தம் நமக்கு கேட்டது. தீக்கங்குகளை மென்றது மட்டுமில்லாமல் அதை அப்படியே விழுங்கவும் செய்கிறார் பொன்னரசன். அதுவரையிலும் ஆச்சரியத்தோடு பொன்னரசனை பார்த்த நமது கண்களில் இப்போது கொஞ்சம் பயமும் திகிலும் கலந்தது.
நான் வந்து நெருப்பு சாப்பிடணும்னு ஒரு இதாக இருந்தது. 1985 எங்கள் உறவினர் ஒருத்தர் வந்து தீக்குச்சி இறந்துட்டார். அவர் தீக்குச்சி இறந்ததுனால நான் வந்து இது அவர் தீக்குச்சி இறந்துட்டாருங்கோசரம் நான் அது அவர் ரொம்ப ஃபீல் பட்டு அவர் அதால் செஞ்சிடணுமோ அதே அந்த தீயை நம்ம சாப்பிட்டு சாதனை பண்ணணும் அப்படின்றதில் ஒரு விரியாட வந்தேன். அன்றைக்கி மறுநாளே வந்து ஒரு நெருப்பு கட்டி எடுத்து கடிச்சி இது பண்ணேன். கடிச்சதுனால ரொம்ப சுட்டுச்சுங்க. சரி, சுட்டால் கூட நான் விடல அதை. இது அப்படியே இது ட்ரை பண்ணி விடாமல் டெய்லி ஒரு ஒரு கட்டியாக சாப்பிட்டு அந்த நெருப்பை இது பண்ணணும்னு சொல்கிறதுனால இவ்வளோ நாளாக பண்ணிட்டு வந்துருக்கிறேன். அப்புறம் இந்த ஹோட்டலுக்கு போனோம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்க ஹோட்டலில் வந்து அவங்க கரண்டியில் வடை எடுப்பாங்க. கொதிக்க கை வடை எடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ணேன், இதையே அவங்க கை வெயில் கூடாதுங்கோசரம் நான் கையிலேயே வடை எடுத்தேன். வடை எடுக்கும்போது அவங்களும் கடைக்காரங்களும் ஆச்சரியப்பட்டாங்க. ஆஹா, இந்த மாதிரி கையிலே எடுக்கிறாங்களே, கையெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்க. என் கையில் நல்லது, உங்கள் கை எப்படிக்குது அதே மாதிரி தான் என் கையும் இருக்குது, இந்த பாருங்கன்னு சொல்லி இப்போ காட்டினேன். ஆ, வடை எடுக்கிறாங்கன்னு சொல்லி ரொம்ப சாதனையாளர்னு அவங்க கடைக்காரரும் என்னை பாராட்டினாங்க. அப்புறம் போக என்ன பண்ணேன், திருப்பி அந்த எருக்குஞ்செல்லி இருக்கிற வெட்டுக்கிளி அதை வந்து இது விஷம், அதை கடிச்சு ரெண்டு பேருக்கு ரொம்ப அங்கே இதாக கடி கடையாட்டுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு ரொம்ப பாதிக்க முடியாது போனாங்க. இதை அதை கடிச்சு இதை நம்ம சாப்பிட்ணுங்கோசரம் அதை நான் உயிரோட சாப்பிட்டு ட்ரைனிங் பண்ணேன். அதையும் சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிடாத விஷப்பூசி எனக்கு எதுவும் ஆடுவாங்க, எல்லாம் திட்டுவாங்க, நான் போட விடவே இல்லை. அதையும் சாப்பிட்டேன், அதை செஞ்சேன். அப்புறம் இந்த நெருப்பு சாப்பிட்டு பிறகு தினம் உள்ள பண்ணினுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் உன்ன என்ன சாதனை பண்ணினாங்க, இனிமேல் சாதனை பண்ண நம்ம கூலிக்காரு, நம்ம எதுவும் செய்ய முடியாது இனிமேல்ட்டுன்னு சொல்லிட்டு பொறுமையாக இருந்தேன். இருக்கிறதுனால அவள் ஊருக்காரங்களாம் சேர்ந்து எதுனா ஒன்று பண்ணுன்னு சொன்னாங்க. இன்னும் பண்ணாக்கா நம்ம குடும்பம், நான் விவசாயி, ஆனால் நம்மளுக்கு அந்த உறவு கடவுள் வந்து ஒத்துழைப்பு அந்த அளவுக்கு கொடுக்கல. எனக்காக நான் உற்சாகப்படுத்தினா இன்னும் பல சாதனை நான் பண்ணி. மன உறுதியும் முறையான பயிற்சியும் இருந்தால் ஒரு மனிதனால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதற்கு பொன்னரசன் ஒரு வாழும் உதாரணம். நாங்களாம் நெருப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ட்ரபிள் ஆகாமான்னு சொல்லி டாக்டருங்களே சிரிச்சாங்க. இன்னும் அந்த மாதிரிலாம் உன் உடம்புல இன்னுமே இல்லை, நல்லா இருக்குது, எல்லாம் செக்அப் பண்ணாங்க. நெருப்பு சாப்பிட்டதுனால இந்த வெட்டுக்கிளி சாப்பிட்டதுனால இது எதுனா பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டாங்க. நெருப்பு நம்மளுக்கு வந்து அல்வாம்பு சாப்பிட்ட மாதிரி, அதுவும் சூடவே கிடையாது நம்மளுக்கு, அந்த கட்டையே கட்டாக சிலிருந்தாக இருக்கும். நம்ம கட்டி சாப்பிட்டு இது பண்ணிக்கிறேன். அதேமாதிரி அந்த விஷப்பூச்சி சாப்பிட்ணுன்னு சொன்னால் அது தோவராக இருக்குது, பாகு சாப்பிட்டு எப்படி அது மாதிரி இருக்குது, அந்த தோவராக அந்த வெட்டுக்கிளி அதை சாப்பிட்டு பார்த்தேன். அப்புறம் இந்த மர தலைகளை யாரும்போது எதுனா பாதிப்படுமோனா அதுவும் இல்லை, எல்லாம் வெற்றிகரமாக நடந்துச்சு. எனக்கு கடவுள் புரிஞ்சதில் நல்லா இருக்கிறேன், எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. டாக்டருங்கெல்லாம் செக்அப் பண்ணாங்க, கையில் வடை சுடும்போது கையை எதனா ஒன்று திருப்பி திருப்பி காட்டுனாங்க, என் கை நல்லா இருக்குது, உங்கள் கை எப்படிக்குது அதே மாதிரி தான் இருக்குது, என்னோடய கையும் நல்லா இருக்குதுங்க, எந்த ட்ரபிளும் கிடையாதுங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேங்க. ஒட்டிய தேகமும் ஒடுங்கிய கண்களுமாக அன்றாட வாழ்வில் நம்மை கடந்து போகும் சாதாரண கூலித் தொழிலாளியான பொன்னரசனுக்குள் இத்தனை விதமான வினோத திறமைகள் ஒளிந்திருப்பதுதான் மானுட சக்தியின் மர்மம். நேயர்களே, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஆச்சரியத்தில் இருப்பீங்க. ஐ வாண்ட் யூ டு திங்க், இது வந்து எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்னும்போது சிலதெல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும். நம்மளுடைய அனுபவங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஒரு தீக்குச்சி எடுத்து ஒரு மெழுகு ஊற்றி எதாவது பற்ற வைக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த நெருப்பு கொஞ்சம் கிட்ட வந்து விரலை தொடும்பொழுது கையை உதறி உதறி கீழே போட்டுடுறோம். அந்த சூடு ஒரு மைக்ரோ செகண்டில்
சுடீர் நடிக்கிறது. அது பிரெயினில் போய் பிரெயின் வார்ன் பண்ணுறது, உடனே கீழே போடுன்னு. உடனே விரல்கள் அந்த ஆணைக்கு கட்டுப்பட்டு அந்த தீக்குச்சியை தூக்கி போடுறோம். இதுதான் நெருப்பினுடைய சக்தி. பாய்லிங் அப்படின்றதே ஒரு பயங்கரம். ஆக்சுவல் நெருப்பு அக்னி அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை வெல்லுவது ஜெயிப்பது அப்படின்றது பொன்னரசன் பண்ணியிருக்கிறது வந்து ஆச்சரியமான ஒரு சாதனை. வாய்க்குள்ளே நெருப்பை போடும்பொழுது நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த தணல்கள்லேருந்து அந்த பொறிகள்லாம் வாய் உள்ளேருந்து வருது. டச் பண்ணிட்டு பண்ணுறதுன்றது வேறு விஷயம். இப்போ நெருப்பு மேலே நடக்கிறாங்க, நெருப்பு மேலே ஓடி போயிடலான்னு கூட சொல்கிறாங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணால். ப்ளஸ் கால் அப்படின்றது, பாதம் அப்படின்றது கொஞ்சம் தடிமனான, அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் ரஃப்பான விஷயம் கால் பாதங்கள்ன்றது. அதெல்லாம் சொல்லலாம், இருந்தாலும் கூட அங்கேயும் கஷ்டம்தான் நெருப்பு மேலே நடக்கிறதுன்றது, தீ மிதித்தல்னு சொல்கிறோம் அது. பட் இது ஆப்போசிட்டு உதடுகள். உதடுகள் நம்ம பாடியில் இருக்கிற ஒன் ஆஃப் த சாஃப்டஸ்ட்டு மென்மையான ஒரு பகுதி, மொத்தமாக பொசுங்கிடும் நெருப்பு வாயில் பட்டதுனாக்கா, இவ்வளோ பொசு வீங்கிடும் கொப்பளமாக. அப்படி இருக்கும்பொழுது அவர் வந்து அதை நிஜமாகவே ஒரு முறுக்கு மாதிரி கடித்து தின்பது அப்படின்னு ஒரு பார்க்கும்பொழுது அவர் எப்படி அதை ஜெயித்தார், என்ன அது மனம் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாட்டில் இயங்கிறதா, அல்லது உணர்வுகளை அவர் வந்து செயலிழக்க செய்கிறாரா உள்ள, இதெல்லாம் சொல்லலாம். ஹிப்னடைஸ் பண்ணாக்க நெருப்பு இதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், மனக்கட்டுப்பாடு. இப்போ வேல் சுழிக்கிறாங்க, இந்த பெயின் எல்லாம் இல்லாமல் மனசு தான் காரணம் அப்படின்னாலும் கூட, இந்த நெருப்பை கடித்து தின்பதற்கான அந்த இதில் பெரிய ரிலிஜன் அதெல்லாம் கூட இல்லை, ஒரு பக்தி பரவசம் அப்படின்றதெல்லாமும் இல்லை. அதுக்கு முன்னால் மாத்திரை கித்திர ஏதாவது என்னென்னவோ காரணங்கள்லாம் இருக்கலாம்னு நம்ம பேசலாமே தவிர, ஆக்சுவல் நீங்களே பார்த்தீங்க நல்ல தணல், தக தக தகன்னு ஒரு தணல், அதை வந்து அவர் கடித்து தின்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் சொல்கிறார், டெய்லி சாப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று சொல்கிறார். சம்டைம்ஸ் சாப்பிட்றதுக்கு முன்னாலே சாப்பிட்றதுக்கு அப்புறம், நம்ம சாப்பாட்டுக்கு முன்னால் சாலட் சாப்பிடுவோம், சாப்பிட்ட பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். இவருக்கு ரெண்டு நெருப்புகளுக்கு நடுவில் சாப்பிட்றாரு. முதல்ல ஒரு வாட்டி கொஞ்சம் நெருப்போம், சாப்பிட்டு முடித்த அப்புறம் பீடா சாப்பிட்ற மாதிரி ஒரு நெருப்பும் சாப்பிட்றாரு. அது பிடித்திருக்கிறதுன்னு வேறு சொல்கிறாரு. இந்த ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், மசக்கையில் சாம்பல்லாம் சாப்பிடுவாங்கன்னு, நாட்டு எரிகிற நெருப்பு. பொன்னரசன் அதை செய்து காட்டும்பொழுது நிச்சயமாகவே அந்த ஊர் மக்கள் வந்து ஆச்சரியப்படுகிறாள். நாங்கள் நிறைய டைம் அவர் பண்ணிட்டு தான் இருக்கார் அதைன்னு. நம்ம வெளியில் நகரத்துலேயே நாங்கள் உள்ளே போய் பார்க்கும்பொழுது இந்த எளிய மனிதர்கிட்ட இருக்கிற இந்த மகத்தான சக்தி எதனால் அப்படின்றது பெரிய மர்மமாகத்தான் இருக்கிறது. இன்னும் எத்தனை பேருக்கு இது மாதிரி திறமைகள்லாம் இருக்கும், தேடிக்கிட்டு இருக்கோம். எங்களால் முடிந்த வரையில் இது மாதிரி ஏராளமான பொன்னரசர்களில் ஒரு சிலரையாவது உங்கள் முன் கொண்டு வந்து இருத்துவது தான் எங்களுடைய ஆசை. லெட் அஸ் சீ. ஸோ நேயர்களே, மனிதனும் மர்மங்களும் என்கிற இந்த தலைப்பின் கீழே உலகம் முழுக்க இருக்கிற பல சுவையான விஷயங்கள், ஆச்சரியமான தகவல்கள் இதெல்லாத்தையும் முடிந்த மட்டில் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் இதில் பல விஷயங்கள் தனிப்பட்ட மனிதர்கள், சில எல்லாம் ஒரு ஊரில் இருக்கிற அதிசயம், சிலதெல்லாம் இன்னும் ஒரு கூட்டமாக, சில நம்ம ஜியோகிராஃபிக்கலி சில ஆச்சரியங்கள் நிகழலாம். மர்மம்ன்றதை நாங்கள் ரொம்ப ஜென்ரலாக தான் வச்சுருக்கோம். அதாவது ஒரு மனிதன் செய்கிற சாதனை மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான ஆச்சரியங்கள் நிகழ்கிறது. தவளை மழை அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆகாயத்துலேருந்து வர ஒரு மர்மம் தானே அது மாதிரி. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இன்னும் சுவையான சில விஷயங்களுக்கு நம்ம போகணும். சுவையான அப்படின்னும் பொழுது நிஜமாகவே சுவையான ஒரு மர்மம் அப்படின்னா உங்களுக்கு சின்ன சஸ்பென்ஸ் இருக்கட்டுமே, அதுதான் நான் சொல்ல போகிறது. இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய சாதனைன்னு இல்லை, ஆனால் மிக மிக ஆச்சரியமான சுவையான மர்மம் அது. அது அடுத்த எபிசோடில் நம்ம பார்ப்போம். ஓகே.